அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபு 14:10-14 மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவன் எங்கே? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மனுஷன் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனவன் எங்கே? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? அப்படிலாம் உயிர் தேடுதல் உண்டா? செத்தா செத்தது தான் அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருது. அப்படி தடுமாற்றம் வந்தாலும் கூட அந்த தடுமாற்றத்துக்கு பிறகு சொன்னதுதான் இந்த 19:25. என்ன இப்படி தடுமாறினாலும் அது நிரந்தரமான தடுமாற்றம் இல்லை, அந்த தடுமாற்றம் தற்காலிகமானதுதான். இப்ப சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பை உயிரோடு இருக்கிறான் சொன்னதன் அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்னுடைய அற்பமான இந்த சரீரம், வியாதிப்பட்ட இந்த சரீரம், அடிந்து போகிற இந்த சரீரம், அழியாத சரீரமாய் இயேசு மாற்றுவார். நம்பர் ஒன், இப்படி தடுமாற்றவர் இப்படி சொல்றாருங்க அவர். ரெண்டாவது, என் பாடுகளுக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நான் எழுந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு சரீரம் முழுது வியாதி வேதனை, இது இப்படியே என் சூழ்நிலை போயிடாது, என் பாடுகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கையில விசுவாச ஜீவியத்துல தடுமாறி வந்திருக்கலாம், நீங்க விசுவாசம் அசைக்கப்பட்டு வந்திருக்கலாம், நீங்க சில கால நடக்காததுனால, எவ்வளவோ உழைத்தும் பிரயோஜனம் இல்லாததுனால சில தடுமாற்றத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறாருங்க, இந்த தடுமாற்றம் தற்காலிகமானதுதான். உன் கண்ணீருக்கு, உன் பாடுகளுக்கு, உன் அவமானத்துக்கு, உன் வெட்கத்துக்கு பலன் உண்டு பிரதர், பலன் உண்டு சிஸ்டர், பலன் இல்லாமல் போகாது. இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிற நீ இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்வார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உனக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே இந்த பாடுகள் உன்னை வீழ்த்தி விடாது, இந்த பாடு உன்னை வீழ்த்தி விட கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வெற்றி பெறக்கூடிய பலனை பரிசுத்தாவே இப்பொழுது தருவாராக. அடைத்தவர் உன்னுள்ளவர், உன்னை கைவிட மாட்டார், நீ வெற்றி பெறுவாய் பிரதர். நோயை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர், பில்லி சொல்லி கட்டுகளா ஒண்ணு இல்ல சிஸ்டர் பிரதர், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.